Students, welcome back. In the video, la eduthukatta 6.5 pakkalam ingeyum niruba solirukanga, prove panna solirukanga. Enna prove panna solirukanga? Moolam root 1 plus cos theta by 1 minus cos theta. Idanudaiya madhippu enna varumna cosecant theta plus cot theta nu varunranga. Mudhalla indha moolam irukkalaya, na theervukulla poradhukku munadi indha moolatha epdi dhaan na thooka muyarchi pandren. Appo na enna panna poren? Moolam 1 plus cos theta வகுத்தல் 1 minus cos theta. இத கீழ இருக்கிற நாம் இப்ப இத எடுத்துக்கிட்ட திங் 6.2 நினைக்கிறேன். கீழ இருக்கிற அந்த மதிப்பு கொண்டு போய் நான் வந்து பெருக்கி வகுக்கலாம். ஏனா இந்த வடிவத்துல என்னால தீர்வு கண்டுபிடிக்க முடியுது. எனக்கு 1 இல்ல cos power 2 theta இப்படி இருந்தா கூட பரவாயில்லை. இங்க வெறும் cos theta தான் இருக்கு. என்ன பண்ண போறேன்? பெருக்கி உங்களுக்கு இந்த உள்ள இருக்க மதிப்பு இல்லையா அந்த மதிப்புக்கு கீழ பார் 1 minus cos theta இருக்கு. அதோட எதிர்குறி 1 plus cos theta வல பெருக்கி வகுக்க போறேன். ஓகேவா? ஏனா இது இது அடிபட்டு கடைசியா 1 கிடைக்கும். 1 ஓட இந்த நம்பர் பெருக்கினா மறுபடியும் அதே ஃபார்முலாவே எனக்கு கிடைச்சிரும். equal to மூலம் இது ரெண்டையும் பெருக்கிக்கோங்க. 1 plus cos theta 1 plus cos theta கீழ பெருக்கினீங்கனா 1 minus cos theta 1 plus cos theta. ஓகேவா? இப்ப a plus b a minus b இதோட ஃபார்முலா நம்ம பார்த்திருக்கோம். a power 2 minus b power 2 போன வீடியோல அதுக்கு முன்னாடி வீடியோல கூட பார்த்திருந்தோம். ஒருவேளை ரெண்டுமே a plus b ஆ இருந்தா என்ன பண்ண முடியும்? அதோட ஃபார்முலா a plus b whole square. இது 1 minus இருந்து 1 plus ஆ இருந்தா இதை பயன்படுத்திக்கோ. ரெண்டுமே பிளஸ் ஆ இருந்தா இதை பயன்படுத்திருக்கோம். இங்க பாரு 1 plus cos theta 1 plus cos theta ரெண்டுமே ஒரே மதிப்பு பிளஸ்ல இருக்கு. அப்ப நான் இந்த வடிவத்தை பயன்படுத்திக்கலாம். அப்ப மூலம் a இருக்க இடத்துல எனக்கு 1 இருக்கு, b இருக்க இடத்துல cos theta இருக்கு, பவர் 2. இதுதான் a, இதுதான் b வகுத்தல். கீழே என்ன இருக்கு? a plus b a minus b. இங்க 1 minus b இருக்கு, 1 plus b இருக்கு. அப்ப இதோட ஃபார்முலா என்ன? a பவர் 2 minus b பவர் 2. அப்ப இது ரெண்டு இடத்துல a பவர் a-ன்றது 1, 1 பவர் 2 minus b பவர் 2 ஈக்குவல் டு இந்த மூலத்தை நான் தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். மேலே இருக்கிற சம்பவம் தனியாக எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் காஸ் பவர் காஸ் டீட்டா பவர் 2 வகுத்தல் மூலம் ரூட் 1 மைனஸ் காஸ் பவர் 2 டீட்டா. ஏன்னா 1 பவர் 2னா 1 பெருக்கல் 1, அது 1 வந்துருச்சு. மூலமும் வர்க்கமும் சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ரூட்டும் ஸ்கொயரும் சேம் தான், நீ அடிச்சிடலாம் அப்படி. இப்போ மீதி என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் காஸ் டீட்டா வகுத்தல் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம், சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா இந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு அந்த 1 இந்த ப்ளஸ்ஸோடு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வரும். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு போல சைன் ஸ்கொயர் டீட்டா போடலாமா? மேலே ஒரு மூலம் இருக்குது, மூலம் போட்டுக்கோ. சைன் பவர் 2 டீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் டீட்டா மேலே இருக்குது வகுத்தல் கீழே. வர்க்கமும் மூலமாக வந்து அடித்தோமா? வர்க்கமும் மூலமாக வந்து அடிச்சிடலாம். அப்போ அந்த வர்க்கமும் மூலமாக அடிச்சிடலாமா? அப்போ வெறும் சைன் டீட்டா இருக்குமா? இப்போ தான் நம்ம கணக்கே போட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா என்னுடைய முதல் குறிக்கோள் அந்த மூலத்தை எப்படியாவது துரத்திடணும். மூலம் போயிடுச்சு. இதை நான் வந்து சைன் டீட்டா அந்த ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் தான், அப்போ பிரித்து எழுதிக்கிறேன். 1 பை சைன் டீட்டா தனியாகவும் ப்ளஸ் காஸ் டீட்டா பை சைன் டீட்டா தனியாக எழுதிக்கலாம். 1 பை சைன் டீட்டாவோட ஃபார்முலா என்ன? 1 பை சைன் டீட்டாவோட ஃபார்முலா கொசிகன் டீட்டா. கொசிகன் டீட்டா இங்கே இருக்கு. அப்போ ஈக்குவல் டு இதுக்கு கொசிகன் டீட்டா ப்ளஸ் சைன் பை காஸ் என்னது? டேன் டீட்டா. காஸ் பை சைன் என்ன தெரியுமா? காட் டீட்டா. டேனோட தலைகீழ தான் காட்டு. இப்போ இதோட தலைகீழ மதிப்பு தான் இங்கே இருக்குது. அப்போ இதோடைய மதிப்பு உங்களுக்கு காட் டீட்டாவாக மாறிடும். சிம்பிளாக ஒரு கணக்கு. கவனமாக பாருங்கள், 5 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஜஸ்ட் உள்ளே இருக்கிற நம்பருடைய எதிர்குறி கொண்டு மேலையும் கீழையும் பிரிக்கிருக்கிறேன். அப்புறம் இந்த ரெண்டு ஃபார்முலாவை பயன்படுத்தி எளிமையாக்கியிருக்கேன். பிரித்து எழுதுகிறப்ப எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த சம்மோட நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். இந்த சம் புரிஞ்சதால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலனா புரியல, இன்னும் எளிமையாக சொல்லிக் கொடுங்க. ஏதோ ஒரு கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் தொடரலாம். தேங்க்யூ, பாய்.